ஹலோ வணக்கம் சக்தி வயர் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பாசி கூடை பார்க்கலாங்க. பாசி கூடை போடுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க ஒயிட் கலர் வயரு டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டில் ஸ்கை ப்ளூ கலர் பாசி போட்டு போட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் வீடியோவும் போட்டிருக்கேன், உங்களுக்கு பாசி கூடை மெஷர்மெண்ட்டு எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ போடுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு 8.5 ஸ்கேல் அளவில் மொத்தம் 28 வயர் எடுக்கணுங்க. 1, 2, 3, 4 நாலே கால் எடுத்துக்கலாம். 4 கால்லன்னா அப்படியே நம்ம ரெட்டையாக போட்டுக்கலாம். இது ஸ்கேல் வலிக்கிட்டே போகுது, அதனால் இதை அப்படியே நம்ம ரெட்டையாக போட்டுக்கலாம். 4 கால் 2 தடவை போட்டோம்னா 8.5, மொத்தம் 8 ஸ்கேலும் 6 இன்ச்சஸும் வர மாதிரி 28 வயர் கட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு தேவைப்படுற கலரு பாசி, நீங்கள் கலர் உங்களோட சாய்ஸ் தாங்க. இது நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க 2 கூடை கேட்டிருந்தாங்க, க்ரீன் கலரில் ரெட் கலர் பாசி. அது வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். மெஷர்மெண்ட்டு தேன் கலர் பாசியும் ப்ளூ கலர் வயரும் போட்டுட்டு அடுத்து ரெட்டும் க்ரீனும் போட்டிருந்தோம். இப்போது ஒயிட்டில் நம்ம ஸ்கை ப்ளூ போட போகிறோம். ஏற்கனவே நான் 26 வயர் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ 2 வயர் உங்களுக்கு அளவு காமிக்கிறதுக்காக வெட்டினேங்க. இதை எல்லாத்தையும் நம்ம மடிச்சுக்கலாம். சமமாக மடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 28 வயர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக அளவாக வச்சுக்கிட்டு 2 மடக்குங்க. ரெண்டாக மடக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறத ஃபுல்லாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சமமாக்கணும். சமமாக்கிட்டு அப்படியே சேர்த்தாப்பில் பிடிச்சிக்கலாம். இது ஒரு சைடு 4 ஸ்கேல் அளவு விடணுங்க. இந்த பக்கம் நம்ம சொத்து வயர்லேருந்து 2, 3, 4 4 ஸ்கேல் விட்டுட்டு நம்ம அதிலேயே ஜாயின் பண்ணணும் பட்டன்ஸை. இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். நார்மல் முடிச்சு எப்பயும் போடுற மாதிரி போடணும். இதே மாதிரி 28 வயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ரன்னிங் வயர் வச்சு. இப்போ இந்த 2 பக்கம் வயர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதே மாதிரி இந்த 28 பட்டனையும் நம்ம போடணும். 28 இப்போ நம்ம 28 பட்டனையும் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு எவ்வளோ விட்டோமோ 4 ஸ்கேல் அளவு விட்டோம் பாருங்கள், அந்த அளவே வச்சு வெட்டிடலாம். இதே மாதிரி நம்ம 12 வரிசை போடணுங்க. அடியோட அகலம் 12 வரிசை, நீளம் 18 வரிசை, சாரி 28, நீளம் 28, அகலம் 12, 8.5 ஸ்கேல் அளவு. பன்னெண்டு வரிசைங்கும் போது நம்மளுக்கு இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 போட்டுட்டு இந்த சைடு ஏதாவது ஒரு சைடு ஒரு வரிசையை சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு 2 பட்டன் போடுறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அடுத்த வரிசையும் நம்ம இந்த ஒரு சைடு முடிச்சு போட்டுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு லைன் அப்படின்றதுக்காக ஒரு முடிச்சு போட்டுக்கலாம்.
இது நடுவுல வர மாதிரி பாத்துக்கணும். அடுத்து நம்ம சாதாரணமா கூட போடுற மாதிரி தான் போடணும். ரன்னிங் வயரை வச்சு இந்த நாலு ஸ்கேல் அளவு விடணும். நாலு ஸ்கேல் அளவு விட்டுட்டு அப்படியே நம்ம பட்டன் ஆரம்பிக்கலாம். இந்த நார்மல் முடிச்சு எல்லாத்துக்குமே தெரியும், அதனால இதே மாதிரி போட்டுக்கங்க. அடுத்த 12 வருஷம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.